மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் MH370 அன்று தோராயமாக 12-40 மடியளவில் மலேசியாவில் தன் பயணத்தை தொடங்கியது. போயிங் 777-200ER ரக விமானத்தில் சுமார் 227 பயணிகளும் 12 விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்களும் இருந்தனர். மொத்தம் 239 பேர். மலேசியாவிலிருந்து புறப்பட்ட MH370 திட்டமிட்டபடி சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்குக்கு செல்ல வேண்டும். ஆனால் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரில் புறப்பட்ட MH370 பறக்க தொடங்கி 1 மணி நேரத்திற்குள், அதாவது மலேசிய நேரப்படி காலை 1:20 மணி வாக்கில், கடைசியாக விமான போக்குவரத்து அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டது. அப்போது MH370 தென் சீன கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருந்தது. 1:22 மணியளவில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையின் ரேடாரில் இருந்து மாயமானது. 2:22 மணியளவில் அந்தமான் கடலுக்கு மேல் பெனாங் தீவிலிருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் MH370 பறந்து கொண்டிருந்த போது ராணுவ ரேடாரில் இருந்தும் மாயமானது. அதன் பிறகு அரசு எந்திரங்கள் எவ்வளவோ முயன்றும் MH370 விமானத்தை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த விமானத்தில் பயணித்த 239 பேரும் உயிரிழந்ததாக கருதப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அந்த விமானத்திற்கு என்ன ஆனது? விமானத்தில் பயணித்தவர்கள் என்ன ஆனார்கள்? தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கும் இந்த நூற்றாண்டிலும் ஒரு விமானம் கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன்? MH370 விமானங்களில் ஒருவர் சஹாரி அக்மத்சா, 53 வயதான இவர் தேர்ந்த அனுபவமுள்ள மலேசிய ஏர்லைன்ஸில் பலராலும் மதிக்கப்படும் மூத்த விமானி. அவரோடு 27 வயதான ஃபாரி ஹமீத் துணை விமானியாக இருந்தார். இவர்களோடு 10 விமான உதவியாளர்களும் MH370 பணியில் இருந்தனர். விமானத்தில் பயணித்தவர்களில் பெரும்பாலானோர் சீனர்கள். அவர்களோடு மலேசியா, இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா, ஈரான், உக்ரைன், கனடா, நியூசிலாந்து, நெதர்லாந்து, ரஷ்யா, தைவான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் இருந்தனர். மலேசியாவை தாண்டி வியட்நாம் வான் எல்லையை தொட்ட சில நொடிகளுக்குள் MH370 விமானம் ரேடாரில் இருந்து மறைந்தது. எத்தனையோ முறை MH370 உடன் தொடர்பு கொள்ள முயற்சித்தனர், ஆனால் பலன் கிடைக்கவில்லை. சர்வதேச சமூகங்களும் அரசாங்கங்களும் பதறிவிட்டனர். எப்போதும் விமானம் கட்டுப்பாட்டு அறையினரோடு தொடர்பில் இருக்க வேண்டியது அவசியம். எப்படி தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டது? அதைவிட முக்கியமாக எப்படி ரேடாரில் இருந்து மாயமானது என்கிற கேள்விகளுக்கு அரசாங்கங்கள் விடை தேட தொடங்கினர். மறுபக்கம் இஷ்டத்துக்கு கதைகளும் புரளிகளும் வழிந்தோட தொடங்கின. இது குறித்து நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ஒரு ஆவண தொடர் வெளியாகி இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, ரேடாரில் இருந்து மாயமான MH370 அடுத்த 6 மணி நேரத்திற்கு அவ்வப்போது இன்மரஸ்ட் செயற்கைக்கோளோடு தொடர்பு கொண்டது. எலக்ட்ரானிக் பிழிப்புகள் மூலம் ஏற்பட்ட தொடர்பு மூலம் கிடைத்த தரவுகளை வைத்து பார்க்கும்போது தெற்கு நோக்கி பறந்த MH370 அந்தமான் கடலை தொட்ட பிறகு பல மணி நேரம் நேராக விமானத்தில் எரிபொருள் தீரும் வரை பறந்து தெற்கு இந்திய பெருங்கடலில் மூழ்கி இருக்கலாம் என நெட்ஃபிளிக்ஸ் டாகு சீரீஸில் வரும் பல நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக மேற்கு ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாவுக்கு இடையில் மூழ்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதையெல்லாம் விட முக்கியமாக எரிபொருள் தீர்ந்து விமானம் கடலில் மூழ்குவதற்கு முன்பே விமானம் டீஃப்ரைசரைட் செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான எந்தவித அடிப்படை காரணங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் இந்த இடத்தில் கவனிக்கத்தக்கது. அதுவே விமானத்தில் இருந்த அனைவரின் உயிரையும் மாய்த்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த வாதத்தை MH370 விமானத்தின் தேடுதல் பணியில் நேரடியாக ஈடுபட்ட பலரும் குறைந்தபட்சமாகவாவது ஏற்றுக்கொள்கிறார்கள் என தி கார்டியன் பத்திரிகை வலைதள கட்டுரை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகி இருக்கும் MH370 தொடர்பான டாகு சீரிஸின் முதல் எபிசோடான தி பைலட் என்கிற அத்தியாயத்தில் இதே வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. விமானி சஹாரி அக்மத் ஷா பெரிய எண்ணிக்கையில் மக்களை கொலை செய்வதற்கான அல்லது தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சி என்கிற வாதத்தை முன்வைக்கிறது. அவர் வீட்டில் இருந்த விமான சிமுலேட்டரில் MH370 பறந்த பாதை போலவே வித்தியாசமான ஒரு பயணப்பாதை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. MH370 தொடர்பான அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வேறு சில கோட்பாடுகளை முன்வைக்கின்றன, முரண்பாடான விடயங்களையும் விளக்குகின்றன. அதற்கு முன்வைக்கப்படும் ஆதாரங்களில் பலதும் முழுமையானவை அல்ல என்றும் தவறாக விளக்கம் கொடுக்கப்பட்டதாகவும் புனையப்பட்டதாகவும் கருதப்படுகிறது அல்லது கூறப்படுகிறது.